ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னென்சிக்கு வந்து எப்படி பிளான் பண்ணுறது. நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த வகையில் நம்ம ப்ரிப்பேர்டாக ஆகணும் அப்படிங்கிறத வந்து இதில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெக்னென்சிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட், ஐயுஐ, ஐவிஎஃப், ஃபிக்ஸி இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும். இதை ஹாஸ்பிட்டல் போனீங்கனாவே நார்மல் ப்ரெக்னென்சி ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும். அவங்க வந்து 3 மந்த்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க, மினிமம் 3 மந்த்ஸ். ஏன்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து மினிமம் 3 மந்த்ஸ், நார்மலாக இருந்தீங்கன்னா 3 மந்த்ஸ் போதும். அந்த 3 மந்த்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணோம்னாவே நம்ம ட்ரீட்மெண்ட்டு எடுத்து செய்யக்கூடிய நிலையில் இருக்கவங்க கூட நார்மல் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த 3 மந்த்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படி, எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 வகையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மென்டலி, 2வது ஃபிசிக்கலி. மென்டலிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எவ்வளோ முக்கியமோ என்னவோ தெரியலை, ஆனால் இந்த குழந்தையின்மை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மென்டலாக வந்து நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதாவது எது ப்ரிப்பேர்டுனா என்னென்ன, எதையும் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும், நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. 4 பேர் 4 விதம் பேச தான் செய்வாங்க, அதையெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது. அது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேர் பண்ணிக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தன்னை போல் வந்துடும், டென்ஷன், பிபி, அது இதுன்னு எல்லா பிரச்சனையும் வரும். யார் எதுவும் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம். குழந்தையின்மைங்கிறது வந்து ஒரு குறைபாடோ இல்லை ஒரு வியாதியோ கிடையாது, இது வந்து ஒரு இயற்கையாக ஒரு தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, எல்லா வகையான அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளும் இருக்குது. அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட நம்மளால் வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, ஒரு விஷயம் பிரச்சனை அப்படிங்கும்போது என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னாவே போதும், நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க பேசுகிறத பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. முதல்ல அந்த விஷயத்தை வந்து உள் வாங்காதீங்க. காதில் பஞ்சு வச்சு அடைச்சிருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்துருங்க. சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. உள்ளே வந்தால் தானே பிரச்சனை, வாங்கவே வாங்காதீங்க, அடைச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. அடுத்து நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், அந்தந்த விஷயங்கள் வந்து அதிகமாக நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரலாக சொல்கிறத, புக்ஸ் ரீட் பண்ணுறது, மியூசிக் கேட்குறது, அது இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து செய்யுங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுச்சுவேஷன்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும், நல்லா ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுங்க, நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை வந்து நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. இல்லை ஒரு வெளியில் எங்கேயாவது போக பிடிக்கணும் போங்க, கோவில் இந்த மாதிரி எங்கே போகிறோம், ஒரு ஊரில் வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்னிக் பாயிண்ட் மாதிரி இருந்தால் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த மெடிடேஷன் அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுலேயும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மனசை வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அங்கேயோட விட்டுட்டு வந்துடுங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலேயோ, இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலேயோ போட்டுட்டு டென்ஷன் படுத்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த சண்டை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணாதீங்க. எதுனாலும் அந்தந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வந்தால் நல்ல ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு மைண்ட் செட்டோடு உள்ளே வாங்க. அந்த மாதிரி இருந்து பாருங்கள், ஒரு 3 மந்த்ஸ் இருந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா நடக்கும். இப்போ மென்டலாக வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். அடுத்து ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ளட், அதாவது ஹீமோக்ளோபின் லெவல். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து அனிமியா ப்ராப்ளம் இருக்குது, அப்படி இருந்தால் வந்து இந்த கன்சீவ் ஆகிறதுல வந்து பிரச்சனை இருக்குது.
அதனால் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நார்மல் வந்து லேடிஸ்க்கு வந்து 10 இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இந்த 8 மேலே இருக்க மாதிரி 10 லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அயன் அப்சார்ப்ஷன் இருக்க மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்திங்கனாவே போதும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கனாவே ஒரு நியூட்ரிஷியன் டயட்டீஷியன் வச்சு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும், என்ன மாதிரி டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து எல்லாமே சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அந்த 3 மந்த்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ வந்து பிபி பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லைன்னா டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும். இப்போ நார்மல் லெவல் இவ்வளோ இருக்கணும்னா அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத அதையும் பார்த்து நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தைராய்டு பிசிஓஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. அப்புறம் உடம்பு வந்து வெயிட் வந்து அடுத்து முக்கியமான விஷயம் ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் அண்டர் வெயிட்லேயே கூட இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹைட் எவ்வளவோ அந்த இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதுபடி வந்து நம்ம இருக்கோமா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்காமா, இல்லை அண்டர் வெயிட்டாக இருக்காமான்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளோட ஐடியல் வெயிட்டும் சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும் இல்லைன்னா இந்தளவுக்கு வெயிட்டை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதையும் கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எக்ஸசைஸ்னால் ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம் போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங். முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1.5 hour to 1 hour வரைக்கும் வாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை எங்களுக்கு ஆஃபீஸ் போகிறோம் அதனால் வந்து எங்களுக்கு வாக்கிங் போகிறக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது இதில் போகிறீங்கன்னா ஒரு 1.5 hours நீங்கள் வீட்டுக்கு நடந்து வர தூரம் வரைக்கும் நீங்கள் வெஹிக்கிளில் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் நல்லாவே டைம் கிடைக்கும், நீங்கள் வாக் பண்ணலாம். இல்லை வெளியிலெல்லாம் போய் வாக் பண்ணுற அளவுக்கு வந்து போக முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 8 வடி நடைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு கூட வீட்லேயே நீங்கள் நடக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தி ஃபுட். ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஜென்ரலாக மட்டும் சொல்லிடுறேன், டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்கிறது, ப்ரோட்டீன் இருக்கிறது, அப்புறம் மெயினாக வந்து ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலர்டு ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த என்ன சொல்கிறது தக்காளி, இந்த ஆப்பிள் இந்த மாதிரி வந்து மாதுளம்பழம் இந்த மாதிரி வந்து கலர்டு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்னா நம்ம வந்து எங்கே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று ஈட் ஹெல்த்தின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோடய லிங்க்கை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்துக்கு நான் போட்டிருப்பேன். பர்டிகுலராக வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பர்சனலாக என்ன மாதிரி வந்து அதை டாக்டர் சொல்லி நான் என்ன மாதிரி டயட் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது போக உங்கள் டாக்டர் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேங்கிறது உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். இது எல்லாமே இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து நம்ம என்னென்ன செய்யணுங்கிறது ஓவராலாக சொல்லிட்டேன். இது போக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவாங்க, அதையும் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அதாவது என்ன சொல்ல எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் நார்மலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து
ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தாட்டி இது வரைக்கும் செக் பண்ணலைனாலும் ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு அவங்களோட கன்சல்டேஷன் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து என்ன மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணேன், எப்படி நான் வந்து வெயிட் குறைச்சேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.